ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஜாவா ஃபைல் இருக்குங்க, அதில் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தட், ஒரு இன்புட் பேராமீட்டர். ஸோ அந்த இன்புட் பேராமீட்டர் ரீட் பண்ணி அப்படியே எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அவ்வளோதான் என்னோடய மெத்தட் பண்ணுற வேலை. ஸோ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மெத்தடை நார்மலாக கால் பண்ணாமல் ஒரு ரிஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி கால் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸை நீ ஒரு மெத்தடை நீங்கள் கால் பண்ணணும்னா ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ், அதுக்கப்புறம் மெத்தட், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இன்வொகேஷன். ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் ஒரு மெத்தட் ஆகட்டும் இல்லை எதாகட்டும் கால் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இப்போ நம்ம இதை நம்ம ரிஃப்ளெக்ஷன் மூலமா அச்சீவ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் டூ இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ மீன் இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் டேக் எனி கைண்ட் ஆஃப் அ கிளாஸ், ஏன்னா இட்ஸ் ஜெனரிக் தானே. ஸோ என்ன எந்த கிளாஸ் வேணாலும் இன்புட்டாக கொடுக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நேம் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த கிளாஸோட நேம் கொடுக்கலாம், கிளாஸ் டாட் ஃபர் நேம். ஸோ என்ன கிளாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கால் மீ அப்படிங்கிற கிளாஸ் நேம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கால் மீ சாரி ஓகே. ஸோ இப்போது நார்மலாக இங்கே எக்ஸப்ஷன் வரும். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணும்போது தெர் இஸ் ஆல்வேஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் அன் எரர். ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸப்ஷனை வந்து நம்ம மெத்தட் டிக்ளரேஷனில் நம்ம த்ரோ பண்ணிக்கலாம். ஏன்னா கிளாஸ் ஒன் ஃபோன் எக்ஸப்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற இந்த இன்புட்டில் வர கிளாஸ் மேபி இருக்கலாம், மேபி இல்லாமல் கூட போகலாம். அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது, கிளாஸ் முடிஞ்சது. அடுத்தது மெத்தட். ஸோ அதே மாதிரி லாங்கில் இருக்க மெத்தட், நான் ஜாவா லாங் ரெஃப்ளெக்ஷனில் இருக்கிற மெத்தடை நான் யூஸ் பண்ணி அந்த மெத்தடை கால் பண்ண போகிறேன். ஐ மீன் மெத்தட் கால் பண்ண போகிறோம். மெத்தட் எங்கே இருக்குது? என்னோடய கிளாஸில் இருக்கு இல்லையா. ஸோ கிளாஸோட இன்ஸ்டன்ஷன் பார்த்தீங்கன்னா எம் கிளாஸ், கிளாஸ் டாட் கெட் ஆர் கெட் டிக்ளேர்ட் மூலம் கெட் மெத்தட் கூட போடலாம். பட் ஆனால் அங்கே ரெண்டு விஷயம் பார்க்கணும். உங்கள் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பேராமீட்டர் இருக்கா இன்புட் பேராமீட்டர் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீங்கள் இன்புட் பேராமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் பேராமீட்டர் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இன்கேஸ் இன்புட் பேராமீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் இதை மட்டும் கொடுத்தா போதும். ஓகே. ஸோ நான் என்ன மெத்தட் கால் பண்ண போகிறேன், வெல்கம் அப்படிங்கிற மெத்தட் தான் கால் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம்ங்கிற மெத்தட். ஸோ என்னோடய இன்புட் டைப் என்னனு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்ட்ரிங் மட்டும்தான், ஸ்ட்ரிங் டாட் கிளாஸ். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா என்னோடய கிளாஸை வச்சு நான் திரும்ப கால் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மெத்தட் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதனால் நம்ம இன்னொரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணோம். அதனால் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக குளோபல் எக்ஸப்ஷன் நான் த்ரோ பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஸோ கிளாஸ் இருக்குது, மெத்தட் இருக்குது, நெக்ஸ்ட் என்ன வேணும், கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் வேணும் இல்லையா. ஸோ ஆப்ஜெக்ட் அண்ட் ஓபிஜே. ஸோ எந்த எதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், கிளாஸுக்கு தானே. ஸோ எம் கிளாஸ் டாட் நியூ இன்ஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இப்போ நமக்கு கிளாஸ் இருக்குது, மெத்தட் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், மெத்தடை இன்வோக் பண்ணி வர அவுட்கம்மை ரிசீவ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ நமக்கு இருக்கிற மெத்தட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட். ஸோ டாட் இன்வோக் மெத்தட் டாட் இன்வோக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஜெக்ட் மூலிமா கால் பண்ணுறோம் ப்ளஸ் அந்த மெத்தடுக்கு என்ன இன்புட்ஸ். ஏன்னா மெத்தட் நம்ம இங்கே இருக்கு இல்லையா. ஸோ நம்ம என்ன ஆப்ஜெக்ட் மட்டும் சொன்னால் போதும். ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஜே தான். ஸோ என்ன ஆர்குமெண்ட், ஸ்ட்ரிங் தானே. அப்போ சிம்பிளாக என்ன சொல்லலாம், அருண் அப்படின்னு என்னோடய நேமை நான் இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வர வேல்யூவா. ஸோ இதை நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஜெக்ட் பண்ணணும். பேசிக்காக நமக்கு தெரியும் வெல்கம் அப்படின்னு மெத்தட் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணலாம். அதனால் நம்ம என்ன ரிசீவ் பண்ணலாம், ஸ்ட்ரிங். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட். பட் ஆனால் இந்த மெத்தட் எரர் சொல்லு, ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் கேன் பி எனி திங். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன டைப்பை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு அந்த எரர் போயிடுச்சு. சிம்பிளாக என்ன பண்ணலாம் அடுத்து, ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம், அதாவது அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணலாம். அவுட்புட் ஓகே. ஸோ இப்போது நம்ம இதை பண்ணி பார்க்கலாமா, சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் and run as java application. So java.lang.class_found_exception. So நமக்கு இந்த எக்ஸப்ஷன் ஏன் வருது. ஸோ நம்ம எந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் கால் மீ, பட் ஆனால் நமக்கு அந்த கிளாஸ் தெரியல அப்படின்னு சொல்லுது. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவைலபிள் இன் காம் டாட் பைட் கோட் வெலாசிட்டி அப்படிங்கிற இந்த பேக்கேஜில் இருக்குது. ஸோ பட் நம்ம இங்கே பேக்கேஜ் கொடுக்கல. ஸோ ஆப்வியஸாக நமக்கு அந்த கம்பைலரில் அந்த கிளாஸை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட பேக்கேஜ் நேம் கொடுத்துட்டு திரும்ப ஒரு ரன் பண்ணிங்கன்னா இட் வில் ஐடென்டிஃபை த பேக்கேஜ். சி நவ்
நமக்கு அவுட்கம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஸோ இன்கேஸ் நான் இங்கே சிங்கிள் பேராமீட்டர் இருக்கிறதுனால பரவாயில்ல, ரெண்டு பேராமீட்டர் இருந்தால் எப்படி கால் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேள்வி கேட்கலாம். பட் தட் இஸ் ஈவன் மோர் சிம்பிள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் இன்கேஸ் உங்களால் எப்படி பண்ண முடியும், எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் கிரியேட் அனதர் எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஸோ மச்.